மாநகராட்சி பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தடுக்கவும் அவற்றை தினசரி கண்காணிக்கும் விதமாக மாநகராட்சி பணியாளர்களால் உருவாக்கப்பட்ட கண்காணிப்பு குழு ஆய்வுப் பணி மேற்கொண்டு வருகிறது. ஆய்வுப் பணியினை தீவிரப்படுத்தும் பொருட்டு கூடுதல் பணியாளர்களை ஆய்வுப் பணியில் அவ்வப்போது நியமித்து பிளாஸ்டிக் பொருட்கள் கைப்பற்றப்படுவதுடன் உபயோகிப்பாளர் மற்றும் விற்பனை செய்பவர்களுக்கு அபராத தொகையும் விதிக்கப்பட்டு கடைகள் பூட்டி சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி 1/9/2020 மற்றும் 2/9/2020 ஆகிய 2 தினங்களில் 4 மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் 136 சிறு மற்றும் குறு நிறுவனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டு 20 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ₹10,350 அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டது என திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் தெரிவித்துள்ளார்.